அமீர் கான் மற்றும் கரீனா கபூர் நடிக்கும் லால் சிங் ஜத்தா வரும் ஆகஸ்ட் 11 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். யார் அது? தியானிக்கா? நாலு புள்ள பெத்தன். அதுல நாலாவது புள்ள நரகாசுரனா வந்து நிக்கிறது. அதித்தி அப்படிங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க, ரொம்ப அழகா அதுக்குள்ள அடாப்ட் ஆகி உள்ள வந்து அந்த படத்துக்கு உண்மையாவே வளர்ப்பு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரியான வந்து ஒரு சொபிஸ்டிகேஷன் எவ்வளோ இருந்திருந்தாலும், ஒரு டாக்டரா படிச்சு முடிச்சிட்டாலும், தான் தேர்ந்தெடுத்த தொழில்னு வரும்போது என்னோட பெஸ்ட் கொடுக்கணும். அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பழகிறது, எல்லாருக்கிட்டையும் வம்பெழுக்கிறது. சூரிய சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் தள்ளி நின்று பேசுவோம். இது இருந்தால் பிள்ளை இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல பேசும் போல இருக்குன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் வந்தோடனே, சார் பணக்காரங்க அதிகமா இருக்கிற நாடு எது சார் அப்படின்னு நான் உடனே கூகுள்ல போய் விக்கிபீடியால எல்லாம் தேடி, யார் ரிச் கண்ட்ரி, அந்த ஷேக் ஒருத்தர் இருக்காரு அந்த நாடா இருக்குமா எல்லாம் தேடுனா, சார் ரொம்ப யோசிக்காதீங்க சார், சிம்பிள் க்வெஸ்சன் இல்ல, நம்ம எம்எஸ் எல்லாம் படிச்சிருக்கோம், அமெரிக்கா எல்லாம் படிச்சிருக்கோங்க போது ரொம்ப அறிவாளி பிள்ளையா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நல்லா தேடினா, பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு, பூஜையிலேயே நம்ம சைட்ல கூப்பிட்டு பதில் தெரிஞ்சுதா அப்படின்னு, சத்தியமா தெரியலமா, நீயே சொன்ன பங்களாதேஷ், அங்க நிறைய பங்களா இருக்கு, ஆத்தாடி என்னால முடியல சாமி, ஐயோ ஐயோ அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி சார், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ்மா, இதுவே என்னால தாங்கிக்க முடியலமா, என்னால சத்தியமா முடியலமா, சார் ஒரே ஒரே ஒரு கேள்வி என்ன என்ன சொல்லிடலாமா, காப்பிரைட்ஸ் பரவாயில்ல, மீடியால சொல்லலாம்ல, இல்ல இதுனா இதெல்லாம் ஒரிஜினல் சரக்கு, யாரோ சொல்லி கேட்டு வர்றதில்ல, நைட் எல்லாம் விடிய விடிய உட்காந்து அட்டானி கால் போட்டு படுத்துக்கிட்டே யோசிச்சது. சொல்லிடுறேன், அதையும் சொல்லிடுறேன், போனாதல்ல உங்க புகழ் பரவட்டும். ஒரு பொண்ணு அவங்க அப்பாவை தள்ளி விட்டான், அவ பேர் என்ன அப்படின்னு, என்னடா அது, இப்படி ஒரு கேள்வி, இப்படி ஒரு சவாலா நமக்கு, நான் சூரிய கூப்பிட்டு பிரதர் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்க, பிரதருக்கு தான் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கேன், பிரதர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல, ரெண்டு பேரும் வந்து 15 நிமிஷம் ஆகுது, சூ இதுக்கு வந்து கேட்கறாங்க, சார் பதில் சொல்லிட்டுமா, இல்ல இல்ல தோல்வியெல்லாம் அவ்வளோ ஈஸி ஒத்துக்க முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சூரிய முதல் கேட்கிறேன், பிரதர் தெரியல நீங்களே கேட்டுருங்க அப்படின்னு, என்ன புஷ்பா அப்படின்றாங்க, புஷ்பன்னா புஷ்பா, எம்மாண்ணா சூரிய இதை கேட்டதுக்கு அப்புறமா, சூரிய சார் ஷார்ட் இருந்தா மட்டும் கூப்பிடுங்க, இல்லை நான் கேரளாவிலே இருந்துக்கிறேன், அந்த பக்கம் வரலன்றாப்ல, அந்த மாதிரி வந்து அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. வர்றதில்ல இப்போ சுட்டிக்கே வரமாட்டேன்ட்டான், காரை காரை வித்துட்டு போயிட்டான், சரி அப்படி வந்து எங்க எல்லாருக்கும் கிடைச்ச அன்பு உங்களுக்கும் மக்கள் வந்து கிடைக்கும் நிச்சயமா நம்புறேன், பத்திரிகை நண்பர்கள் நீங்க எல்லாரும் சங்கர் சாருக்கும் எங்க எல்லாருக்கும் கொடுத்த கொட்டு ஆகட்டும், இல்ல வந்து அறிவுரைகள் ஆகட்டும், இல்ல அன்பாகட்டும், அவங்களுக்கும் முழுமையா கொடுங்கன்னு நான் உங்க தலைமையோட கேட்டுக்கிறேன். அண்ட் 2D ப்ரொடக்ஷன்ஸு ஃபஸ்ட்டு எங்கிட்ட இருந்து ஆரம்பிச்சதுனால அடுத்த டேட் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த கம்பெனி, ஏன்னா ஒரு படத்தை எப்படி கொண்டு போய் பிளேஸ் பண்ணுறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது, கரெக்டான தியேட்டர் டேட்டு போடணும். ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து நம்ம ஒரு ஏப்ரலில் கூட ரிலீஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம், ஆனால் நல்ல டைமில் கரெக்டான டேட்டில் கொண்டு வந்து விடணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ மெனக்கிடுறாங்க. ஒரு ஒரு நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு பெரிய பிளாக், ஒரு பெரிய செலவில் நடக்கிற ஒரு ஆக்ஷன் ஃபிலிமுக்கு என்ன பப்ளிசிட்டி பண்ணுவாங்களோ அந்த படத்துலேருந்து இந்த படம் எந்த வகையிலையும் குறைச்சல் இல்லை அப்படிங்கிறக்காக தான் மதுரையில் போய் அப்படி ஒரு சிறப்பான ஒரு விழா எடுத்து நடத்தினாங்க. அங்கே இருக்கிற தம்பி எல்லாருக்கும் நான் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். அந்த விசில் சத்தம் இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கு இந்த காதில், ஒரு 4 hours 5 hours எந்த எனர்ஜி குறையாமல் வச்சுருந்தாங்க, பல பேர் வெளியே இருந்திருந்தாங்க, உள்ளே வர முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க, எல்லாருக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் அந்த அன்புக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது, அந்த அந்த எனர்ஜி தான் வந்து இப்போ நான் இந்த மலேசியா வரைக்கும் போயிட்டு வரேன்னா நீங்கள் கொடுத்த எனர்ஜியில் தான் நான் போயிட்டு வரேன். ஸோ எங்களை வாழ வச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் மறுபடியும் இப்படியே நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருமே சொன்ன மாதிரி தான், கிராமத்து படங்கள் எவ்வளோ முக்கியங்கிறத நீங்கள் எடுத்து சொல்லும் போது தான் அது தெரியும். ஏன்னா வந்து ஈஸியாக ஒரு சிட்டியில் இருக்கிறவங்களுக்காக எழுதும்போது அது ஒரு ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் ட்ராமா அப்படின்ற ஒரு வார்த்தையில் கூட அதை விவரிச்சுட்டு போயிடலாம், ஆனால் அது கிடையாது, அதை தாண்டி இங்கே நிறையா விஷயங்கள் இருக்குது. இங்கே வந்து அகரமில் நாங்கள் போய் பார்க்கும்போது பல இடங்களில் பார்த்தா அம்மாக்கள் தான் எல்லா வேலையும் பண்ணுறாங்க, ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறது, ஒரு குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கூலி வேலை செஞ்சாவது படிச்சிருப்பாங்க, அப்பாக்கள் பார்த்தா அங்கே பெரிய மிஸ்ஸிங்காக இருக்கும், எங்கே இருக்காங்கன்னா நான் சொல்ல தேவையில்லை, எங்கே இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும், பல இடங்கள்ல அப்படி தனி அப்படி வேறையாவே இருக்கு வாழ்க்கை, நம்ம இங்கிருந்து பார்க்குற வாழ்க்கை அவ்வளோ சிம்பிளாக இல்லை. அப்படி இருக்கும்போது அப்பா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை, அது வெறும் வார்த்தை இல்லை, அது ஒரு நம்பிக்கைன்னு சொல்கிற படமாக இது இருக்கு, ஒரு வளர்ப்புனா என்ன அப்படின்னு சொல்கிற ஒரு படமாக இது இருக்கு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். முக்கியமாக வந்து நான் வந்து ஒரு பொண்ணு போதும்னே நினச்சிட்டே இருந்தேன், அப்புறம் ஒரு நாள் பார்த்தா எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறப்ப என் தங்கச்சி வந்து அவங்க குழந்தைங்களோட பார்க்காம வந்து ஃபுல்லாக என் பொண்ணு கூட உட்காந்துக்கிட்டு இருக்கு, என் ஒய்ஃப்க்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லை நானும் கூட போய் உட்கார முடியாது,
நான் உண்மையால் ஸ்கூல் கூட்டிட்டு போன போது என் ஒய்ஃபோட தம்பி வந்து கூடயே ஹாஸ்பிட்டல் உட்காந்துருக்கான். அவனுக்கு இன்னும் ரெண்டு வாரத்துல கல்யாணம். அப்ப வந்து இன்னொரு குழந்தை வேணுங்கிறதுக்கு அப்புறம் தான் கந்தன் வந்தாரு அப்படிங்கும் போது. ஸோ எனக்கு வந்து அண்ணா இருக்கிறதோ இல்ல வந்து எனக்கு பிருந்தா இருக்கிறதோ வந்து எவ்வளவு பெரிய போலாம், அது அப்பா அம்மா கொடுத்த பெரிய கிஃப்ட் எனக்கு. அப்படிதான் வந்து நான் பாக்குறேன். இப்ப வந்து இங்க ப்ரொடக்ஷன்லயுமே பார்த்தோம்னா இங்க எல்லாரும் வந்து அண்ணா அண்ணன்னு தான் கூப்பிடுவாங்க, சாருங்கிற வார்த்தையே இருக்காது. அப்படி வந்து ராஜா அவர்கள் வந்து அந்த கம்பெனி எல்லாரையும் அரவணைச்சு தான் வச்சிருக்காரு. எல்லாரும் நம்ம பசங்க, எல்லாரும் ஒன்னா வளருவோம், எல்லாரும் ஒன்னா வளருவோம், எல்லாம் ஒன்னா குரோ ஆகும் அப்படிங்கிறது. சரணி அம்மா வந்து நடிக்கவே வேண்டாம், நீங்க வந்தாலே போதும். அதாவது அவங்க உங்களோட வாய்ஸ் கேக்குது, ஐயா பாத்தியா அப்படின்னு அந்த வாய்ஸ்ல அப்படி ஒரு கனிவு இருக்கு, அது அவ்வளோ அழகா இருக்கு. நான் அடிக்கடி வந்து யூடியூப்ல திரும்ப திரும்ப பாக்குற சீன் வந்து எம்டன் மகன்ல கோயில்ல போய் உருள்ற சீன். உண்மையாவே ஒரு அப்பாவுக்கு பயந்து ஒரு அம்மா என்னெல்லாம் லூட்டி அடிப்பாங்களோ அதை விட பெட்டரா செய்யவே முடியாது. எங்க அம்மா உளுந்து உளுந்து சிரிச்ச சீன் அந்த சீன், இப்ப போட்டாலும் பக்கத்துல எட்டி பார்ப்பாங்க போன்ல பாத்துட்டு இருந்தேன்னா. முத்தையா சார் வந்து அடிக்கடி வந்து பெண்களை எவ்வளவு முக்கியம், எவ்வளவு நல்லா பாத்துக்கணும்னு பத்தி சொல்லிட்டே இருப்பாரு. அது எனக்குமே ஒரு அட்வைஸா நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா என் ஒய்ஃப் வீட்டுக்கு வந்தபோது நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டுல எல்லாமே அவங்களுக்கு புதுசு. ஃபர்ஸ்ட் அவங்கள கெஸ்டா ட்ரீட் பண்ணணும்னு நினைச்சேன். பாத்ரூம் இங்க இருக்குன்னு காட்ட வேண்டியது இருக்கும். எந்த டைமுக்கு நாங்க சாப்பிடுவோம், உனக்கு வந்து பச்சை மிளகா போட்டா தேங்காய் சட்னி உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா அங்க வரைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அவ்வளவு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கண்டுக்கிறதே இல்லை. ஆனா அவர் சொல்லிட்டே இருப்பாரு, பொண்ணு வந்து பிறந்த வீட்டுல எப்படி இருக்காங்கிறத விட புகுந்த வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா இருக்குங்கிறத வச்சு தான் அந்த பொண்ணு வாழ்க்கையே இருக்குன்னு சொல்லுவாரு. அது என்ன வசனமா நம்ம நினைக்கிறோம், அது ஆக்சுவலா அது வசனம் கிடையாது. அது அவ்வளவு கேர்ஃபுல்லா நம்ம பாத்துக்க வேண்டியதா இருக்கும். அப்படி வந்து உறவுகளை பத்தி எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாரு நான் நம்புறேன். நீங்க சிட்டிக்கு வந்தாலும் வில்லேஜ் ஆளை வச்சு சிட்டில படாடுங்க, அப்பறம் சூரி கோவப்பட மாட்டாப்ல. அதனால எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் பெரிய வெற்றி பெறணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். சுந்தர் சார் நன்றி, இளவரசன் எனக்கும் இங்க நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் மனோஜ் இந்த படத்தை ஒத்துட்டு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆமாயா, உண்மையாவேதான். ஏன்னா அவனுக்கு எவ்வளோ மியூசிக் சென்ஸ் உண்டு, அவனுக்கு எப்படி கதை சேர்ந்த சென்ஸ் நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுல. ஸோ அதுக்கான டைம் வந்துடும், அந்த டைம் வரும்போது அந்தந்த விஷயம் நடந்தே தீரும்னு நான் நம்புறேன். அண்ட் இந்துஜா அண்ட் ரோபோ சங்கர் பிரதர் ரெண்டு பேரும் வந்து அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன்ல அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி சாண்டி மாஸ்டர் அவங்க டீம் அந்த ஃபங்க்ஷன்ல அந்த பெர்ஃபார்மன்ஸ் பற்றி அங்கே யாருமே பேச முடியல. அவங்க எல்லாருக்கும் வந்து பெரிய நன்றி, அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அவ்வளோ புதுசாக இருந்துச்சு. அண்ட் அன்லர்ஸ் மாஸ்டர் இந்த படத்தில் ஸ்டன்ஸ், வில்லேஜ் ஃபிலிம்ல எப்பவுமே வீரத்துக்கு ஸ்டண்ட் ரொம்ப முக்கியமா இருக்கும். ஆனா அது மாஸ்டர் எதுவும் ரிப்பீட் ஆகாம எனக்கு மாத்தி மாத்தி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவ்வளவு அழகா எடுத்து கொடுத்தாரு. அப்ப எனக்கு கால் வேற பயங்கர அடிபட்டு இருந்துச்சு, கால் வீங்கிரும் மாஸ்டருக்கும் தெரியாது, ஒரு ஷார்ட் ஆடினா கால் வீங்கிரும். எனக்கு பொன்னியின் செல்வன் அப்ப அடிபட்டு இருந்துச்சு, பட் நீங்க கவலையே படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா ஷார்ட்ஸையும் அவ்வளவு அழகா எடுத்து கொடுத்தாரு அன்லர்ஸ் மாஸ்டருக்கும். நீங்க பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ப்ரொடக்ஷன்ல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும், முக்கியம் பத்திரிகை நம்பர் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எல்லாரும் போய் சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் பெரிய வெற்றி பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். இதே தருணத்தில் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் ஷேர் பண்ண நினச்சது முடியாமல் போயிடுச்சு. நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது ஒரு வயசானவங்க ஓடி வந்தாங்க கூட. சார் ஒரே நிமிஷம், பக்கத்து ஸ்கூல் இருக்கு, வந்து எட்டி பார்த்துட்டு போங்க எட்டி பார்த்துட்டு போங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. இல்லைம்மா ஷார்ட் ரெடி ஆயிடுச்சுமா, பிரகாஷ் சார் அவர் வந்துட்டார், நான் போகணுமா ஷார்ட்டுக்கு போகணும்னு நான் ஓடிட்டேன். அப்புறம் ஈவினிங்காக வந்து பசங்களை அனுப்பிச்சு ஸ்கூல் பக்கத்தில் இருக்கு சார் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்கன்னு போட்டால் அவ்வளோ பேடாக இருந்துச்சு, சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஐயோ இவ்வளோ கஷ்டமா இருக்கு, என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது இப்படி இருந்துச்சு அந்த ஸ்கூலு. அப்புறம் உடனே போய் அது ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட் அங்கே இருந்தாப்புல அவர்கிட்ட கேட்கும்போது, அவங்க இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க கூடையே இருந்து அந்த ஸ்கூல் இன்னைக்கு எப்படி இருக்கு டோட்டலாக மாத்திட்டோம். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி இப்போ குழந்தைங்களாம் அங்கே படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நாங்கள் மட்டும் அகரம்லேருந்து மட்டும் பண்ணலை, சுற்றி இருக்கிற அங்கே சின்ன சின்ன கம்பெனிஸ் வச்சுருக்கிறவங்களும் அங்கே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கூல் இப்போது ரொம்ப அழகாக இப்போ மாறிடுச்சு. ஓமந்துரார் அவர்கள் ஆரம்பித்த 1952 என்னமோ திறந்த ஸ்கூல் போல் இருக்குது. நிறையா ஃபண்டிங் இருக்குது. ஆனால் என்னென்னா நம்ம ஊர்களில் சின்ன சின்ன ஊர்களை போகும்போது சில சமயத்தில் சில விஷயங்கள் போய் சேர மாட்டேங்குது. அதனால் இங்கே ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறதுனா பெருமைக்காக சொல்கிறது காமிக்கல, பட் தேவைகள் இருக்குங்கிறது நல்லா தெரியுது. அந்தந்த ஊரில் பெரிய செல்வந்தர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு பக்கத்து ஒரு ஸ்கூல் இருக்கும், அவங்க வந்து கேட்கணும்னு எதிர்பார்க்காம நம்ம ஏதாவது செஞ்சு தர முடியுமா அப்படின்னு நீங்க போய் கேட்டு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு தண்ணி அடிப்பம்பு தண்ணி அடிச்சு குடிக்கிற இடம் ஒன்று இருக்கு, அந்த இடம் குழியா இருக்கு, அந்த குழியில மேடு எடுத்து போடுறதுக்கே 10,000 ரூபாய் செலவாகுது. அது நிச்சயமா வந்து இவங்க கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டு அது நடந்து வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆயிடும், பட் பக்கத்துல இருக்கிற நம்மளால அதை செய்ய ரொம்ப ஈஸியா செய்ய முடியும். அதையும் யாராவது கேட்டு பண்ணினா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த ஸ்கூலுக்கு மட்டும் நான் போயிட்டு வரணும், போக முடியாம போச்சு. அந்த பிரின்சிபல் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
பட் அந்த குழந்தைங்க இப்போ வந்து ஹாப்பியா படிக்கிறாங்க. என் ஃப்ரெண்டு வந்து அங்கே காலேஜ் வச்சிருக்காரு. அவங்க போகும்போதெல்லாம் சார் சார் இந்த பைப் மட்டும் வேலை செய்யல சார், அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க சார்னு பசங்க கேட்கறாங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு பசங்க கூட. ஸோ என்னோட இந்த தருணத்துல ஃப்ரெண்டு விஜய்க்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரையும் ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அமீர் கான் மற்றும் கரீனா கபூர் நடிக்கும் லால் சிங் ஜத்தா வரும் ஆகஸ்ட் 11 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். யார் அது? தியானிக்கா? நாலு புள்ள பெத்த அதுல நாலாவது புள்ள நரகாசுரனா வந்து நிக்குது.